ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுடைய அவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அருமையான வார்த்தை மூலம் நாளில் மறுபடியும் நாம் தேவனை தொழுது கொள்ள முடியாய். இந்த நாளை கொடுத்த தேவனுக்காக நான் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நிறைவேற்றுகிறேன். நம்முடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து இப்படி நடத்துவார்கள். வழக்கமாக கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரும் அன்பினாலே கட்டப்பட்டவர்கள். ஒருவரை ஒருவர் நாம் அவர்களுக்கு நன்மையான காரியங்களை செய்கிறவர்களும், கேட்பதற்கு முன்னதாக உதவுகிறவர்களும், இறங்குகிறவர்களும், தாழ்மை உள்ளவர்களும், தாழ்ந்து போகிறவர்களும், விட்டுக் கொடுப்பவர்களும், இப்படி அநேக விதமான பண்புகள் கிறிஸ்தவர்களுக்கு வளர்ந்து அந்த கிறிஸ்தவத்தின் அன்பை நாம் வெளிப்படுத்துகிறதுல தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கிறோம். காரணம் அது கிறிஸ்துவின் அன்பு. கிறிஸ்துவின் அன்பு என்பது மற்றவர்களுக்கு வெட்டி கொடுக்கிற காரியம், உதவுகிற காரியம், தேவைகளை சந்திக்கிற காரியம். இன்றைக்கு நாம் எபேசியர் புஸ்தகத்திலையும் அதே அந்த ஒரு சாராம்சத்தை நாம் பார்க்க முடியுது. கிறிஸ்தவர்களுக்கு உள்ள மெயின் வெர்ச்சு, உண்மையான அந்த பண்புகளில உதவுகிற பண்பு மிக ஒரு அத்தியாவசியமானது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு பக்கம் உதவுகிறது, இன்னொரு பக்கம் மற்றவர்களுக்காக நாம் ஜெபிப்பது, தேவைகளுக்காக ஜெபிப்பது, தேவைகளை சந்திப்பது என்று ஒருவருக்கொருவர் அந்த விட்டு கொடுக்கிற தன்மையில நாம் வளர்கிற ஒரு பண்புகள் நம் மத்தியில இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் மத்தியில அது பரவலாக இருக்கிற ஒரு பண்பு. இதற்கு இடையில நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது, மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது, தேவன் அது நிறைவேற்றும் பொழுது அதில் கிடைக்கிற ஒரு சந்தோஷம் நமக்கு அளவில்லாமல் இருக்கிறது. தேவன் நம்முடைய விண்ணப்பங்களை கேட்கிறார், நமக்கும் தேவனுக்கும் தொடர்பு இருக்கிறது என்பதை நாம் உணரும் பொழுது அது நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறதா இருக்கிறது. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்முடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும் எத்தனையோ விஷயங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம், சில விஷயங்களை நாம் இழந்து விடுகிறோம். ஜபிக்கும் பொழுது வேண்டும் என்று ஜபிக்கிற ஒரு பக்கம், இழந்து போனதற்காக தேறுதலுக்காக ஜபிக்கிற ஒரு பக்கம் என்று பல இடங்களிலே நாம் பார்க்க முடியும். விசேஷமாக நம்முடைய வாழ்க்கையில அநேக சிறு சிறு விஷயங்களை நாம் தொலைத்திருந்தாலும் அவைகள் நம்மை அதிகமாக பாதிப்பது அல்ல. உதாரணத்துக்கு ஒருவேளை நம்ம ஒரு நல்ல ஒரு பேனா ஒரு பத்திரிகை கொடுத்து வாங்கியிருந்தோம் அப்படின்னா அந்த பேனா எங்கேயோ தொலைந்து விட்டது, கொஞ்ச நாள் அதை பார்த்து நம்ம வந்து வருத்தப்படுவோம், அதுக்கப்புறம் அதை மறந்துடுவோம். ஆனால் சில இழப்புகள் என்னாலும் அது நினைத்துக் கொண்டே இருக்கக்கூடிய இழப்புகளாக நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிறது. ஒன்று கிறிஸ்தவர்களுடைய ஜெபம் அநேக நேரங்களிலே நாம் மற்ற நாடுகளுக்காக நாம் ஜெபிக்கிற பழக்கம் உண்டு. இழப்பு இழந்து போய்விடுவோம், அந்த நாடு ஆசீர்வதிக்கப்படணும், அந்த நாடு கிறிஸ்துவுக்குள்ள வரணும் என்று சொல்லி அந்த இழப்பை ஆதாயப்படுத்தும்படியாக நாம் மிக ஊக்கமாக ஜெபிக்கிற ஒரு பங்கும் உண்டு. ஆனால் என்னுடைய இந்த நாள் பகுதியானது எந்த இழப்பிற்காக நாம் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும் என்கிற ஒரு பகுதியை உங்கள் முன்னதாக வைக்கிறேன். நாம் பெற்றுக்கொள்கிறதும் இழந்து போகிறதும் அதிகமாய் இருக்கிற ஒரு ஒரு கட்டத்தில் சில இழப்புகள் வரும் பொழுது அந்த இழப்புகளுக்காக நாம் கொஞ்ச நாள் நாம் ஜெபிப்போம், அதுக்கப்புறம் அதை நாம் கடந்து செல்வதற்காக நாம் முற்படுவோம். முக்கியமாக ஒரு பகுதியில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் வலியுறுத்துகிற ஒரு இழப்பை குறித்து இந்த நாளில நாம் வாசிக்கலாம். லூக்காடின சுவிசேஷ புஸ்தகம் 15வது அதிகாரம் முதல் 7 வசனங்களை நான் வாசிக்கிறேன். லூக்காடின சுவிசேஷ புஸ்தகம் The Gospel of Luke chapter 15 first 7 verses. சகல ஆயக்காரரும் ஆவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோட சாப்பிடுகிறார் என்றார்கள். அவர்களுக்கு அவர் சொன்ன உவமையாவது, உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனால்
99 ஆடுகளையும் வனாந்தரத்தில் விட்டுவிட்டு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி தெரியாமோ கண்டுபிடித்த பின்பு அவர் சந்தோஷத்தோடு அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து காணாமல் போன நாட்டை கண்டுபிடித்தேன் என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா. அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமன்றங்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிறோம். மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்வதே என்றார். மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 என்று இந்த பகுதியை நாம் பார்க்கும் பொழுது சில வேளைகளில் மக்கள் கேள்வி கேட்டது உண்டு, 99 என்ன அப்படியே விட்டுட்டு போயிட்டாரோ, 99 அவருக்கு அவசியம் இல்லையோ, ஒரே ஒரு எண்ணிக்கைக்காக பின்னராக போகிறாரோ என்று சொல்லி இதை குறித்து அதிகமாக கேட்கிற ஜனங்களும் உண்டு. இந்த 7வது வசனம் என்ன சொல்கிறது, மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 அதோட நம்ம நின்றக்கூடாது. மனம் திரும்புற ஒரு ஆத்மாவுக்கு பின்னாடி ஓடுறாரு, இப்போ மனம் திரும்பாத 99 ஆத்மாவில் விட்டுட்டாரு அப்படிங்கிற அர்த்தம் அங்கே இல்லை. இந்த வசனம் என்ன சொல்லுது திரும்ப வாசிங்க. அதுபோல மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்த்து 99 நீதிமான்கள் அங்க வந்து நீதிமான்களா இருக்கிறவர்கள் குறித்து தேவன் கவலைப்படவில்லை என்று சொல்கிறார். ஏனென்றால் அவர்கள் ஏற்கனவே நீதிமன்றாக இருக்கிறார்கள், சத்தியத்திலே இருக்கிறார்கள். சத்தியத்திலே அவர்கள் இருக்கிறதுனாலே சத்தியத்தில் இல்லாதவர்களுக்கான ஒரு பாரத்தை அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். மனம் திரும்ப அவசியம் இல்லாது, ஏன்னா அவங்க ஆல்ரெடி சத்தியத்திலே இருக்கிறார்கள், நீதிமன்றா இருக்கிறார்கள், சத்தியத்திற்குள்ளே நடக்கிறார்கள், தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறார்கள். அப்ப அவர்களுக்கு அவசியம் இல்லை, அவர்கள் ஏற்கனவே சத்தியத்துக்குள்ளே இருக்கிறதுனாலே மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமன்றங்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் என்ன நோக்கம் நமக்கு அதிகமாக பாரம் இருக்கிறது இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு கிறிஸ்தவனுக்கு மனம் திரும்பாத ரட்சிக்கப்படாத ஆத்மாவின் மேல் நம்முடைய பாரம் அதிகமாக இருக்க வேண்டும். நம்ம இஸ்ரேலுக்காக ஜெபிக்கிறோம், இந்தியாவுக்காக ஜெபிக்கிறோம், ஜப்பானுக்காக ஜெபிக்கிறோம், சைனாவுக்காக ஜெபிக்கிறோம், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குன்னா ஆத்மாவுக்காக ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆத்மாவை மனம் திரும்பாத ரெண்டு ஆத்மா மனசுல வச்சு அதை டார்கெட் பண்ணி அந்த ஆத்மாக்களுக்காக நம்ம ஸ்பெசிபிக்காக ஜெபிக்கும் பொழுது தேவன் அதனுடைய பலனை நமக்கு தருகிறார். இப்போ மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 ஒரு தேசம் முழுவதும் நீங்க உட்கார்ந்து இந்தியாவுக்காக ஜெபிப்போம் அப்படின்னா இந்தியாவில் ஒரு இருக்கிறவங்க ஜெபிக்கிற என்ன நடக்கும், அன்னைக்கு நேரம் டைம் பாஸ் ஆகும், நல்லா இந்தியாவுக்காக ஜெபிப்போம். பிரதமர் வந்து ஆரம்பிச்சு எம்எல்ஏ வரைக்கும் முனிசிபாலிட்டி வேலை பார்க்குறவங்க வரைக்கும் நம்ம ஜெபிச்சு முடிச்சிடும். வாட் இஸ் அவர் டார்கெட், நம்முடைய நோக்கம் என்ன, எதற்காக நாம் ஏதாவது குறிப்பிட்ட ஒரு நோக்கத்தை நம்ம செயல்படுறோமா? இப்போ இங்கே அவர் ஸ்பெசிஃபிக்கா சொல்றாரு, 100 ஒன்னே ஒண்ணு மனம் திரும்புகிற ஒரு பாவி, அந்த ஒரு பாவி நம்ம ஆர் பி டார்கெட்டிங் இண்டிவிஜுவல். ஒன்று ஒன்றா எனக்கு யூடியூபுடைய சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நான் டெய்லி கவனிச்சுட்டே இருப்பேன். 1:1:1 இன்னைக்கு 555 வரைக்கும் ஏறிடு. நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் தட்டுங்கன்னு யார்ட்டையும் சொல்றதுலாம் கிடையாது. நிறைய பேர் பார்க்குறாங்க, அநேகர் பார்த்தாலும் யாரோ சப்ஸ்கிரைப் பண்ணும், நமக்கு அது வந்து அவர்களுடைய விருப்பம். ஆனால் நான் ஏன் அதை சொல்ல வரேன்னா, இந்த கவுண்ட் ஒவ்வொன்றா வரும்பொழுது ஒரு சந்தோஷம், அன்னைக்கு 558 பேர் நம்மளை வந்து அதை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு அது ஒரு சந்தோஷம். இங்கே தேவன் என்ன சொல்கிறார், பரலோகத்திலே ஒரே ஒரு ஆத்மா உள்ள வந்தால் அது எவ்வளோ பெரிய சந்தோஷம். ஹி இஸ் நாட் பாதர் அபவுட் குவாண்டம், பெரிய குவான்டிட்டியை பற்றி அவர் பேசவில்லை. ஒரு பர்டிகுலர் ஆத்மா நம்ம ஜெபிக்கும் பொழுது பெரிய ஒரு ராஜ்யம் இந்தியாவுக்கு, ஜப்பானுக்கு, சைனாவுக்கு, ஆஸ்திரேலியாவுக்கு, பாகிஸ்தானுக்கு சொல்லி நாடுகள் பேரெல்லாம் ஹிஸ்டரி ஜாகரம் எடுக்கிற மாதிரி எடுக்காம ஒரு நமக்கு தெரிந்த நபர்கள், பாவத்தில் இருக்கிற ஜனங்கள், விடுபட்ட ஜனங்கள், கீழ்ப்படியாத ஜனங்கள், ரட்சிப்புக்கு ஏதுவான ஜனங்கள், மறுதளிக்கிற ஜனங்கள், அவர்களே நம்ம டார்கெட் பண்ணலாம். எத்தனையோ பேர் நமக்கு தெரியும், மறுதளித்து போன ஜனங்கள் தெரியும், பின்வாங்கி போன ஜனங்கள் தெரியும், சபைக்கு பக்கமே வரமாட்டேன்னு சொன்ன ஜனங்கள் தெரியும், சபை எப்படி எல்லாம் நடத்துறான்னு சொன்ன ஜனங்கள் தெரியும். அவர்கள நம்ம கண்ணு முன்னாடி தானே இருக்கிறாங்க, அவங்களுக்கு யாரும் ஜெபிக்கிறது?
இப்போ மனம் திரும்ப அவசியம் இல்லாத நீதிமான்கள் that does not bother about the major crowd மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் நம்முடைய கான்சென்ட்ரேஷன் எங்க இருக்கிறது எப்பொழுது இந்த பாவம் உள்ளே மனிதனுக்குள்ளே வருகிறதோ அந்த ஒரு கட்டத்துல தான் தேவனிடத்திலிருந்து பிரிவு வருகிறது என்பதை நாம் அறிந்தோம் ஆதாமும் ஏவாளும் தேவனோடு இருந்தார்கள் எப்பொழுது அவர்களுக்குள்ளே ஒரு பாவம் என்கிற ஒரு சம்பவம் உள்ளே நுழைந்ததோ அப்பொழுது பிரிவு ஏற்படுகிறது இந்த பிரிவு தேவனிடத்திலிருந்து மாத்திரம் அவர்களை வெளியே எடுத்து விடவில்லை பரலோகத்தின் கதவுகளும் அடைக்கப்பட்டு போய்விடுகிறது பரலோகத்தின் கதவுகளும் அடைக்கப்பட்டு போய்விடுகிறது அப்போ ஒரு கிறிஸ்தவனுக்கு நம்முடைய பாரம் என்னன்னா அவர்கள் பரலோகத்துக்குள்ளே வர வேண்டும் அவர்கள் எப்படியாவது தேவனோடு மறுபடியும் சேர்க்கப்பட வேண்டும் என்பது நமக்கு பாரமா இருக்க வேண்டும் ஏன் பாரமா இருக்க வேண்டும் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம அதை கவனிக்கலாம் லூக்கா சுவிசேஷம் 12 அதிகாரம் 42-47 முடிய வாசிங்க லூக்கா 12 இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல ஒரு இல்லஸ்ட்ரேஷனை கொண்டு வருகிறார் வாசிக்கலாம் 42-47 42 எப்படி தொடங்குது பாருங்க பணிவிடைக்காரருக்கு தகுதியான காலத்திலே படி கொடுக்கும்படி எஜமான் அவர்கள் மேல் அதிகாரியாக வைக்கத்தக்க உண்மையும் விவேகம் உள்ள விசாரணை காரணி அவன் நம்ம எல்லா ஜனங்களுக்கு படி கொடுக்கும்படியாக தேவன் நம்மை நியமித்திருக்கிறார் அவர்களுக்கு தேவையானதை செய்ய முடியாய் தேவையான காரியங்களை கொடுக்க முடியாய் அவர்களுக்கு உதவும்படியான ஒரு சூழ்நிலை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட விசாரணை காரணமாக நாம் இருக்கும் பொழுது 46-47 பாருங்க அவன் நினையாத நாளிலும் அதாவது இந்த ஊழியக்காரன் நியமிக்கப்பட்டவன் நினைக்காத பொழுது அறியாத பொழுது அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து உண்மை இல்லாதவர்களுடைய அவனுக்கு பங்கை நியமிப்பான் தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான் அப்படின்னு சொல்றார் இப்ப நாம வந்து நம்ம கொடுக்கப்படுகிற சில பொறுப்புகள் நமக்கு உண்டு ஜெபிக்கிறோம் ஜபம் பண்ணும் பொழுது யாருக்காக ஜெபிக்கிறோம் என்னதுக்காக ஜெபிக்கிறோம் நம்ம டைம் பாஸுக்காக ஜெபிக்கிறோமா அல்லது நம்ம கொடுக்கப்பட்ட லிஸ்டுக்காக ஜெபிக்கிறோமா நமக்கு ஒரு சின்ன பாரம் இருதயத்துல வைத்துக் கொண்டு அதை ஜெபிக்கும் பொழுது மற்ற எல்லா லிஸ்டிலையும் ஒரு லிஸ்டை நாம் குறிப்பாக ஸ்பெசிபிக்காக ஷார்ட் லிஸ்ட் பண்ணி டார்கெட் பண்ணி விழுந்து போனவர்கள் பின்வாங்கி போனவர்கள் மறுதளித்தவர்கள் சத்தியத்தை அறியாதவர்கள் சத்தியத்தை தெரிந்தும் விடுபட்டவர்கள் இப்படிப்பட்ட ஒரு ஜனங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டிய கடமை இருக்கிறது ஏன் அப்படிப்பட்டவர்களுக்காய் ஜெபிக்க வேண்டும் யாக்கோபு 5:19-20 வாசிங்க 316 பக்கம் பேஜ் நம்பர் 316 யாக்கோபு 5:19-20 சகோதரர்களே சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால் தப்பி போன மார்க்கத்தின் என்று பாவையை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை மரணத்தை என்று வச்சிருக்கு பிரதான பாவங்களை மூடுவான் என்று எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் அவர் கொடுக்கிறார் பாருங்க பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு பம்பர் பிரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அளவுல சகோதரரே உங்களில் ஒருவன் சகோதரர்னா ரட்சிக்கப்பட்ட நம்மை பார்த்தவர் சொல்கிறார் நம்மில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது சத்தியத்தில் இருக்கிறவன் அவனை திருப்பினான் தப்பி போன மார்க்கத்தினன்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை
மரணத்திலிருந்து ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவானே, எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியமான காரியம். இப்போ வென் வி ஹாவ் அ டார்கெட், வென் வி ஹாவ் அ டார்கெட், நமக்கு ஒரு டார்கெட் இருக்கு, ஒரு இலக்கு இருக்கு. அந்த இலக்கை நாம் அடைந்து விட்டால் ஒரு சந்தோஷம். இலக்கு எதுனே தெரியாம நம்ம பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறது, காலையில் திருச்செல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கோம், எங்க ஓடுறீங்கன்னா தெரியாது, ஆனா ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்ப நம்முடைய ஜபத்துக்கு ஒரு டார்கெட், நம்ம ஒரு ஒரு ஆத்மாவை நாம் டார்கெட் பண்ணுவோம், அல்லது ஒரு குடும்பத்தை டார்கெட் பண்ணுவோம், ஒரு மூணு பேரை டார்கெட் பண்ணுவோம், ஐந்து பேரை டார்கெட் பண்ணுவோம். இந்த மாதிரியான ஒரு எல்கையை வைத்து நாம் ஜெபிக்கும் பொழுது தாமதப்படலாம், கிடைக்காமல் போகலாம். ஆனால் நமக்கு ஒரு நோக்கம், நான் உங்களுக்காக ஜெபிச்சுட்டு இருக்கிறேன், இவங்களுக்காக நான் அதை செய்து கொண்டிருக்கிறேன், அவங்கள்ட்ட போய் சொல்லணும், நான் உங்களுக்காக டெய்லி ஜெபிக்கிறேன், ஆண்டவர் அவங்களை சந்திப்பாரு அப்படின்லாம் சொல்ல வேண்டியது இல்லை. நமக்கு நம்முடைய இதயத்தில் அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நமக்கு முன்னதாக அதை காண்பிப்பார் தேவன். அந்த பலனை தேவன் நமக்கு கொடுக்கிறவர். தப்பி போன மார்க்கத்தில் நின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை மரணத்தில் நின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவுள். மரணத்திலிருந்து ரட்சிக்கக்கூடிய ஒரு காரியம். இப்போ மரணம் அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் தெரிந்த ஒரு காரியம், அனுபவிக்கிற ஒரு காரியம். அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லை, கே பேசணுமா முடியாது. அதனால இந்த இழப்பை குறித்து நான் முதல்ல தொடங்க, ஒரு பேனா தொலைஞ்சிருச்சு, மொபைல் போன் தொலைஞ்சிருச்சு, வாட்ச் தொலைஞ்சிருச்சு, இன்னொரு வாட்சை வாங்கிக்கலாம், இன்னொரு பேனா வாங்கிக்கலாம். ஆனா இந்த உயிர் அப்படிங்கிறது திரும்பவும் ஒரு நாளும் பார்க்க முடியாது, ஒரு நாளும் கிடைக்காது. பகிர்ந்து கொள்ள முடியுமா முடியாது, பேச முடியுமா முடியாது, ஏதாவது அவங்களுடைய குரல் கேட்குமா முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ முடிஞ்சு போனது. சங்கீத 103 நம்ம பார்க்கிறோம் இல்லையா, அந்த இருந்த இடமும் அதை அறியாதுங்கிற, அது இருந்த இடமும் அதை அறியாது. நமக்கு தெரியாமலே போவோம், நம்மளே நம்ம மனசுக்குள்ள நினைச்சு அதை திங்க் பண்ணிட்டு இருக்கலாமே ஒழிய. ஆனால் அந்த நாட்கள் மரணம் என்று வந்ததுக்கு பின்னதாக அது இழந்து விட்டது. அப்ப அந்த மரணத்துக்கு முன்னதாக அந்த ஆத்மாவை நாம் காப்பாற்றும் பொழுது எவ்வளவு பெரிய பாவங்களை மூடுகிறதற்கு அது பாக்கியமா இருக்கிறது. நம்ம வழக்கம் என்னென்ன, கிறிஸ்தவர்களா இருந்தா நம்ம வந்து பாவம் செய்யறதுக்கு முடியாது, நம்ம பாவம் செய்ய மாட்டோம். ஒன்ஸ் ரட்சிக்கப்பட்டுட்டோம்னா கண்டிப்பா நமக்கு ரட்சிப்பு, ஒன்ஸ் சேவ்டு எவர் சேவ்டு அப்படின்னு ஒரு கொள்கை இருக்கு. ஒரு கூட்டத்தினர் சொல்லுவாங்க, ஒரு தடவை நீ ரட்சிக்கப்பட்டுட்டீங்கன்னா பரலோகம் உனக்குதான் கேரண்டி, அதுல நீ மீற முடியாது. எவ்வளவு பாவம் பண்ணாலும் உன்னை வந்து பரிசுத்தாவே ரட்சித்துடுவாரு, ஏன்னா வந்து ஆல்ரெடி யூ ஆர் இன் டு த கிங்டம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படி இருந்த பைபிள் அப்படி சொல்றாங்க, ரட்சிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு ஒரு நாளும் ரட்சிப்புக்கு ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்வதற்கு அல்ல, ரட்சிப்பின் பாதையிலே நாம் நிற்கிறவர்கள், முடிவு பரிந்த நிலை நின்று இருக்கிறவங்க தான் ரட்சிக்கப்படுகிறாங்க. இப்ப நடுவுல நம்ம வேற ரூட்டுக்கு போக முடியும், வேற இடத்துல நம்ம பாஸ் பண்ணி விட முடியும், நமக்கு சைட் ரோடு எடுத்துட்டு போக முடியும், யாராவது வந்து நம்மளை கொண்டு போய் வெளியே இழுத்து விட முடியும். எத்தனையோ டைவர்ஷன்ஸ் அங்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால there is no formula as such, once saved ever saved. ஒரு தடவை ரட்சிக்கப்பட்டுட்டா முடிவு புரிந்து நமக்கு ரட்சிப்பு அப்படிங்கிற ஒரு சட்டமும் திட்டமும் ஒரு கொள்கையும் வேதாந்தத்திலே கிடையாது. எப்படி நான் சொல்றேன், யாக்கோபு 1 வாங்க 13-14-15 வசனங்களை வாசிங்க. ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல, அவனவன் தன் சுய இச்சையினால எடுக்கப்பட்டு சிக்கொண்டு சோதிக்கப்படுகிறான். எனக்கு ஒரு இச்சையானது கர்ப்பம் தெரிந்து பாவத்தை கற்பிக்கும், பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை கற்பிக்கும். யாருக்கு இந்த நிருபத்தை எழுதுறாரோ, எல்லா நிருபங்களும் கொஞ்சம் மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லா நிருபங்களும் கிறிஸ்தவர்களுக்கு எழுதினது. மத்தேயும் மார்க்கு லூக்கா யோவான் சுவிசேஷ புஸ்தகங்கள், அது பொதுவான ஜனங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், சபை அமைப்பு, சபை ஸ்தாபிக்கப்பட்டதை குறித்து எழுதுகிறது. அதை தாண்டி வரக்கூடிய ரோமர்ல இருந்து யூதா வரைக்கும் முழுக்க 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 இன்க்ளூடிங் ரெவலேஷன் வரைக்கும் கிறிஸ்தவர்களுக்கு, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு எழுதப்பட்டது. முதலாவது அதிகாரம் 1 என்ன சொல்லுது பாருங்க, தேவனுக்கும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாக யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது, என் சகோதரரே புரிஞ்சுங்களா. சோ ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு எழுதப்பட்டவர்களை குறித்து அவர் பேசும் பொழுது 13 வசனம் எப்படி ஆரம்பிக்கிறாரு, சோதிக்கப்படுகிற எவனும், அதாவது ரட்சிக்கப்படுகிறவன், ரட்சிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறவன் சோதிக்கப்படுவான்.
சோதிக்கப்படுகிறவன் தன் தேவனால் சோதிக்கப்படுகிறவன் என்று சொல்லாதிருப்பானாக. ஏன்னா நமக்கு எப்படி சோதனை தொடங்குதான், ஒரு ஆசையில தொடங்குது, ஒரு விருப்பத்துல தொடங்குது, ஒரு எதிர்பார்ப்புல தொடங்குது, ஒரு தேவையில தொடங்குது, ஒரு இச்சையில தொடங்குது. இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு துவக்கம் சின்னதா இருக்கும். அந்த மாதிரி பாரு, அந்த அழகா ஒரு பேனா கையில வச்சிருக்காரு, அழகா ஒரு வாட்ச் கட்டியிருக்காரு, அந்த மாதிரி எனக்கு வாங்கணும் அப்படின்னா உடனே கடையில போய் தேடணும். அந்த மாதிரி இல்ல, இல்ல இல்ல அவர் வேற மாதிரி கட்டியிருந்தாரு, இந்த மாதிரி கொடுங்க, இது மாதிரி, ஆமா இதுதான், இதே எவ்வளவு, இது 250 ரியால், 250 ரியாலா, இல்ல எப்பயாவது வாங்கிடணும் வாங்கிடணும் வாங்கிடணும்னு நம்ம அதை வந்து. அப்போ சின்ன ஒரு ஆசை, சின்ன ஒரு எதிர்பார்ப்பு, சின்ன ஒரு தேவை, சின்ன ஒரு காரியத்துல இருந்து அந்த வளர்வு பாவமானது முடிவுல கொண்டு போய் பாவம் பாவத்திலே கொண்டு விடுகிறது. இன்னைக்கு இந்த எதிர்பார்ப்புகள் அதிகம், எதிர்பார்ப்புகள் மிக அதிகம். நம்மளை வந்து பாஸ்டர்ல கூப்பிடணும், நம்மளை வந்து ரெவரண்ட்ல கூப்பிடணும், நம்மள ஃப்ரெண்ட் சீட்ல உட்கார வச்சிடணும், நம்மள எல்லாரும் மதிக்கணும், நம்மளை ஜெயிக்கணும், நம்ம வந்து தேர்தலில் நம்ம நிறைய ஓட்டு வாங்கிடணும், நம்ம அப்படி இருந்துடணும், நம்ம எல்லாரும் வந்து போனோம்னா எழுந்திரிச்சு வணக்கம் சொல்லணும். இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் வளர 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 அது முடிவிலே பாவத்திலே கொண்டு வந்து விட்டு அது மரணத்தை பிறப்பிக்கிறது. மரணத்தை பிறப்பிக்கிறதுனா தேவனுடைய சமூகத்துல இருந்து நம்ம வெளியே வந்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நாம் பாவத்துக்குள்ளே கடந்து செல்வதனாலே நித்திய ஜீவனை இழந்து விடுகிறோம். இது வந்து அவர் சொல்றார், தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. ஏன் தேவனால் சோதிக்கப்படாம சொல்லக்கூடாது? 17வது வசனம் என்ன சொல்றது பாருங்க. பூரணமான எந்த வரமும் கரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிகழ்வதில்லை. எதனாலும் நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்தில் நிறைய வருவதாக இருக்கிறது. நாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா, நன்மையான ஒரு காரியம், பூரணமான ஒரு கிஃப்ட், அது வந்து மேல இருந்து தான் வருது. அது இல்ல, இந்த வசனம் அது அப்படியே கொஞ்சம் ரோல் பண்ணி வரும், பால் அப்படியே ரோல் பண்ணி பாருங்க. வானத்திலிருந்து வர்றது எல்லாமே நன்மையானதுங்கிற, பரத்திலிருந்து வருவது அத்தனையும் நன்மையானது, பரத்திலிருந்து வருவது அத்தனையும் பூரணமானது. அப்ப தேவனிடத்திலிருந்து வருகிறது பூரணமாகத்தான் இருக்கும், தேவனிடத்திலிருந்து வருகிறது நன்மையாகத்தான் இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ராஜா அரண்மனைக்கு போறீங்க, ராஜா அவங்களை பாக்குறாரு, ராஜா வந்து அங்க இருந்து நீ வந்திருக்கிற நீ பார்க்க வந்திருக்க இந்த ஒரு கிஃப்ட் கையில வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு பேக்க கையில கொடுக்குறாங்க வச்சுக்கோங்க. அதுல என்ன இருக்கும், ரெண்டு சாக்லேட்டும் ஒரு சோம்பு குடியுமா வச்சிருப்பாரு. அது அவருக்கு அது இழுக்கு, அது அவருக்கு அது அவமானம். அவர் கையிலிருந்து வருதுன்னு சொன்னா அது அவருடைய தகுதிக்கு தகுந்த கொடுக்குறாங்க. நாம வந்து தேவனிடத்துக்கு போகும் பொழுது தேவனுக்கு மகிமைப்படுத்துகிறோம், தேவனை நாம் மகிமைப்படுத்துகிறோம். ரெண்டு விஷயம், நாம தேவனிடத்துக்கு போகும் பொழுது, அல்லது ராஜாவுக்கு போய் ஒரு கிஃப்ட் கொடுக்குறோம்னா ராஜா கிட்ட போய் ஒரு ஜோடி செருப்பு வாங்கி கொடுத்துருவோமா, கொடுக்க மாட்டோம். அல்லது ஒரு சின்ன ரெண்டு சாக்லேட் வாங்கி கொடுக்கோமா, கொடுக்க மாட்டோம். அல்லது நமக்கு ஏதாவது ஒரு ரெண்டு கடலை உருண்டை வாங்கி கொடுப்போமா, கொடுக்க மாட்டோம். ஏன்னா ராஜாவுக்கு போட்டு கொடுக்கும். அப்போ நம்ம தகுதியை பார்க்க மாட்டோம், யாருக்கு போகிறோம் அப்படிங்கறதை பார்த்து அவர்கள் தகுதியை நாம ஒரு கிஃப்ட் கொடுக்குறோம். இப்ப ராஜா நமக்கு கிஃப்ட் கொடுக்குறாருன்னா ராஜா நம்மளுடைய தகுதியை பார்த்து அவர் கிஃப்ட் கொடுக்க மாட்டாரு, அது அவருடைய தகுதிக்கு அவர் கிஃப்ட் கொடுக்குறாரு. இப்ப தேவனுடைய சமூகத்துல இருந்து ஒரு கிஃப்டோ ஒரு நன்மை வருதுன்னு சொன்னா அது தீமையாக இல்லவே இல்லை, இருக்கவே இருக்காது. 100% அது பூர்ணமான நன்மையான எந்த வரமும் சொல்றாரு பாருங்க, நன்மையான எந்த ஈவும், வாட் எவர் த கிஃப்ட், நன்மையை தான் அது வரும், பூர்ணமாகத்தான் வரும். அது பரத்திலிருந்து வந்தால் அப்படித்தான் அப்படிங்கிற. அப்போ சோதனை என்பது வரும் பொழுது நிச்சயமாக ரட்சிக்கப்பட்டவர்கள் சோதனைக்கு உட்படுகிறதற்கு சாத்தியக்கூறுகள் மூச்சு இருக்கிறது வரைக்கும் அது இருக்கும். வயது வித்தியாசம் பாராமல் கடைசி மூச்சு இருக்கிறது வரைக்கும் ஏதாவது ஒரு வகையில பிசாசு அவன் சோதித்துக் கொண்டேதான் இருப்பான் என்பதை நாம் பார்க்க முடியும். உலகத்தில் அசுத்தங்களுக்கு கசினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக் கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலமையும் முன்னிலமையும் கேட்டுள்ளதாக இருக்கும்.
அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்பிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கலாம் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களது நலமாயிருந்தது. நாய் தான் கட்டினதை தினமும் கழுவப்பட்ட பந்தி சேற்றிலே குரலவும் திரும்பினதும் என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. அவர் என்ன சொன்னார் பாருங்க, அவர்கள் 21வது வசனம், அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கலாம் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை, இதுதான் சரி அப்படின்னு சொல்லி தெரிந்ததுக்கு பின்பதாகவும் பின்வாங்கி போகும் பொழுது நம்ம இயேசு கிறிஸ்து ஒரு உண்மை சொன்னார் பார்த்தீங்களா, ஒரு ஆவி வந்து ஒரு அசுத்தாவை வெளியே போயிடுச்சு, போயிட்டு அது இடம் கிடைக்காம ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு திரும்பி வருது, திரும்பி வந்தா அந்த இடம் ஜோடிக்கப்பட்டிருக்கு வெறுமையா இருக்கணும்னு இன்னும் போய் ஏழு ஆவியை கூட்டிட்டு வருதுன்னு சொல்லி நான் அதை எப்படி பாக்குறேன் அப்படின்னு சொன்னா, அசுத்தாவி ஒரு இதயத்திலிருந்து வெளியே போயிடுச்சு, வெளியே போனாலும் இந்த இதயம் நல்லா சுத்தமா ஜோடிக்கப்பட்டு டெய்லி ஜோபம் பண்ணி பாட்டெல்லாம் பாடி ரொம்ப சந்தோஷமா பரிசுத்தமா இருக்கு. இப்ப வெளியே போன ஆவி வெளியே இடம் கிடைக்காம உள்ள திரும்ப தேடி பார்க்கறது, பழைய இடத்துக்கு போய் பார்க்கணும். இப்போ அந்த ஆவி வெளியில இருந்து பார்க்கும் பொழுது அந்த இருதயம் என்ன பண்ணுது, சுத்தமா இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு, வெறுமையா இல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குது. நம்ம இருக்கும் பொழுது கச்சிதாவா இருந்த ரூம் ஆச்சு, ஆனா இப்போ ரொம்ப அருமையா இருக்கு. நம்ம மாத்திரம் இன்னும் 4-7 பேரை கூட்டிட்டு வந்து இந்த இடத்துல தங்கலாம் அப்படின்னு சொல்லி போய் கூட்டிட்டு வருது. அப்ப என்ன ஆகும், உங்களுடைய பரிசுத்தம் நம்முடைய பரிசுத்தத்தை எப்போ நாம ஒரு பிசாசு வெளியே போனதுக்கு அப்புறம் நம்ம பரிசுத்தம் அடைகிறோம் நம்ம நினைக்கிறோமோ அந்த அந்த க்ஷணத்துல இருந்து அதிகமான எதிர்ப்புகள், அதிகமான போராட்டங்கள், அதிகமான பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கு. ஏன்னா ஜோடிக்கை அடிக்க 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 டெக்கரேட்டடாக இருக்க 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 அதிகமான போராட்டங்கள் வெளியிலிருந்து பிசாசு 7, 10, 15 கூட்டிருந்து உட்காரணும், ட்ரை பண்ணணும். அப்ப நாம இன்னும் 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 போராட வேண்டிய இடத்துல இருக்கிறோம். இல்லைன்னு சொன்னால் மொத்தமா உள்ள போயிருக்கு. அதான் சொல்ற 21வது வசனம், அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனை விட்டு விலகுவதை பார்க்கலாம் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமா இருக்கும். ஏன்னா ஒரு பிசாசு இருந்ததே அந்த ஆட்டை ஆட்டுச்சு, போயிட்டு வரது பிசாசு உள்ள வந்தா என்ன ஆட்டை ஆட்டியிருக்கும். நிறைய நம்ம வந்து அதை உணராம 1 உள்ள இருக்கா 15 உள்ள இருக்கான்னு தெரியாம நாம் சத்தியத்திலே விட்டு சத்தியத்திலே இருக்கிறோமா என்றே தெரியாமல் வேதாகமம் ஒப்பிடாமல் இருக்கிறோம் என்று சொன்னால் முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை மிக 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 மோசமாய் தள்ளப்படுகிறது என்பதை கவனிக்கிறோம். எபேசியர் 4:14 வாசிங்க, எபேசியர் 4:14 467வது பக்கம் 4வது அதிகாரம் 14வது வசனம். பலவித காற்றினாலே அலைப்பட்டு அடிபட்டு அலைகிறவர்களாக நாம இருக்கக்கூடாது. நம்ம குழந்தைகள் அல்ல, நம்ம கையில பயன்பட்டு இருக்கு, நம்ம சொந்த லாங்குவேஜ் இருக்கு, நிறைய வியாக்கியங்கள் நம்ம கேட்கிறோம், நிறைய பிரசங்கங்களை கேட்கிறோம். நம்ம வந்து அதை கேட்டு 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 அப்படியே டக்குனு எடுத்துடுறது இல்ல, பைபிளோட ஒப்பிடுகிறோம். 2 தீமோத்தேயு 2:15 என்ன சொல்றாரு, தேவனுக்கு முன்னதாவது உத்தமமா நிற்க வேண்டும் என்றால் பகுத்து போதிக்கணும் அப்படிங்கிறாரு. அப்ப நான் கேட்கக்கூடிய வசனமே நான் பகுத்து பார்க்கிறேன்னா, பகுத்து புரிந்து கொடுக்கிறேன்னா, அதை சரியாக நான் அறிந்து கொடுக்கிறேன்னா, அதை நான் ஃபாலோ பண்ணுகிறேன்னா, ஒண்ணு இல்லாம அப்படியே வாங்கி நமக்குன்னு முடிஞ்சிட்டோம்னா என்னத்துக்காகும், மறுநாள் காலையில் அப்படியே ஜீர்ணமாக வெளியே வரும். அதை நாம் அசை போடணும், வசனத்தை நாம் அசை போடணும், அதை அசை போட்டு அசை போட்டு அசை போட்டு ஜீரணமாகும். அதனாலதான் சொல்றேன், ஞானேந்திரியம் உள்ளவர்களுக்கு தகுதி ஆகும் சொல்றாரு. ஞானேந்திரியங்கள் என்பது எப்படி இருப்பாங்க, பலமான ஆகாரமானது நன்மை தீமை என்னவென்று பரீட்சையினால் பகுத்தறியப்பட்டதாக முயற்சி
வசனம் இப்ரேயர் 5:14 301 பக்கம் இப்ரேயர் 5:14 பலமான ஆதாரமானது நன்மை தீமை இன்னது என்று பயிற்சியினால் பகுத்து அறியத்தக்க முயற்சி செய்கிற செய்யும் ஞானேந்திரியங்கள் உடையவர்கள் பூரண வயது உள்ளவர்களுக்கு தகும். ஞானேந்திரியங்கள் உள்ளவர்கள் உடையவர்கள்னா சென்சஸ் காமன் சென்ஸ் அந்த நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு தான் அது வந்து முடியும். ஏன்னா டப்பு டப்பு டப்புனு வாயாட்டு போடுகிறது கிடைக்கிறதெல்லாம் வாயப்பட்டு முடிஞ்சுக்கிட்டே இருந்தால் வயது நீங்கி மறுநாள் அவரை டாக்டர்கிட்ட போய் அவர் வயதாக இருக்கணும். வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னது என்று பயிற்சியினால் பகுத்து அறியத்தக்க முயற்சி செய்யும். ஒரு ஆகாரத்தை வாங்கிட்டு அவர் செய்தியை கேட்டோம் அப்படின்னா நன்மை தீமை எப்படி கம்பேர் பண்ண முடியும்? ஹவு டு யூ நோ வாட் இஸ் ரைட் அண்ட் வாட் இஸ் ராங்? அப்போ அந்த நீதியின் புஸ்தகம் சரியான புஸ்தகம் பைபிள் எடுத்து வச்சு இதுல எது கரெக்டா சொல்லியிருக்கிறாங்க, இது சரியா பேசியிருக்கிறாங்களா, இது இந்த காலத்துல உள்ளதா, இது நமக்கு நடைமுறையில உள்ளதா, அதெல்லாம் பயிற்சி அதை வந்து பகுத்து படித்து நன்மை தீமையை பகுத்து படித்து அப்படிப்பட்ட ஞானேந்திரியங்களே உடையவர்களாகிய பூரண வயது உள்ளவர்கள். அப்ப நம்ம அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி கிறிஸ்தவமா வளர்ந்து 15 வருஷமா நம்ம கிறிஸ்தவனா வளர்ந்துட்டு இருக்கிறோம். எதுல வளர்ந்துருக்கிறோம்? அபி comparing with the Bible? Are we referring to the scripture? Bible compare பண்றோமா, refer பண்றோமா, இதையும் அதையும் ஒப்பிட்டு பாக்குறோமா? இல்ல அவர் சொல்லிட்டாரு அவர்தான் கரெக்ட், யாரோ ஒருத்தர் பேசிட்டாரு கரெக்ட், அவர் 400 பேர் அவங்க ஃபாலோ பண்றாங்க அவர் சொன்னா கரெக்டா இருக்கும், 15 வருஷமா ஊழியத்தில் இருக்கிறாரு அவர் சொன்னா கரெக்டா இருக்கும். அதுல ஞானேந்திரியங்கள் நமக்கு இருக்கணும், அந்த ஒரு நாலேஜ் நமக்கு இருந்தாலே அன்றி நாம் மாட்டிக்கொள்வோம். எபேசியர் 4:14 என்ன வசனம்? எபேசியர் 4:14 பலவிதமான போதனைகள் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே. இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு லாபம், அவங்கவுங்களுக்கு ஒரு ஆதாயம், ஏதாவது எப்படியாவது ஒரு ஆதாயம் அவ்வளவுதான். அப்போ எப்படிப்பட்ட கூட்டத்தாரை சேர்ப்பதற்கு அவர்கள் பிரியப்படுகிறார்கள்? நாம் சத்தியத்தை பற்றி கொள்கிறோமா அல்லது நமக்கு இஷ்டமானதை தேடுகிறோமா? நம்முடைய ஜெபம் இப்படிப்பட்ட ஒரு ஜனங்களுக்காக பிரத்யேகமாக இருக்க வேண்டும். சத்தியத்தை அவர்கள் அறிந்து கொள்ளணும், சத்தியத்தை உள்ளே வரணும், சத்தியத்தை அவர்கள் பற்றி கொள்ளணும், சத்தியத்தை புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை வைத்து நாம் ஜெபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். 2 தெசலோனிக்கேயர் 2:11-12 வாசிக்க 2 தெசலோனிக்கேயர் 2:11-12 284 சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில பிரியப்படுறாங்க. எவ்வளவு சொன்னாலும் அவங்களுக்கு அது பிடிக்காது. ஏன்னா இதுதான் பிடிச்சிருக்கும், அவங்களுக்கு கேட்டதெல்லாம் பிடிச்சிருக்கும். அவர் ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவர்கள் பொய்யை விசுவாசிக்கும்படியாக கொடிய வஞ்சகத்தை அவர்களுக்கு அனுப்புவார். ஏன்னா அவங்க ஆக்கடி தீர்ப்புக்கு உள்ளாகணும். அவங்கள வெட்டி வெளியே விட்டுட்டோம்னா அவன் இன்னும் 4 பேரை கெடுத்து போடுவாங்க. அதுக்குள்ளதையே அவங்களை வச்சிருக்கிறான். 10வது வசனத்தை வாசிச்சு அவங்களுக்கு புரியும். கெட்டு போயிருவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினை தீர்ப்புக்கு உள்ளாக்கப்படும்படிக்கு பாத்தீங்களா, அவங்க வந்து தண்டனைக்கு அவங்களை வைக்கிறதுக்காக அதிகமான பொய்யான ஆவியை கொடுத்து அவன் அப்படியே பேக் பண்ணி வச்சிருக்கிறாராம். அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். இப்ப சத்தியத்தை எவ்வளவு சொன்னாலும் கேட்பதற்கு பிரியமில்லாத ஒரு கூட்டம் உண்டு. எவ்வளவு சொன்னாலும் அதற்கு கீழ்ப்படியே பிரியமில்லாத ஒரு கூட்டம். அந்த கூட்டத்திற்காக நாம் ஜெபிக்கும் பொழுதுதான் ஒரு தப்பிப்போன மார்க்கத்திலிருந்து ஒருவனை நாம் திருப்புகிறோம். அப்பொழுது அநேக பாவங்களை மூடுகிறோம். நம்ம பொதுவா நாம் அப்படி ஊர் உலகத்துக்கு ஜெபிக்கிறதை காட்டிலும் பர்டிகுலராக ஸ்பெசிஃபை பண்ணி சத்தியத்திற்காக கீழ்ப்படியாத ஜனங்களை நாம் ஜெபிக்கும் பொழுது அதனுடைய பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இன்னொரு வசனத்தை வாசிங்க, 2 பேதுரு 3:17
325வது பக்கம். நம்ம நம்முடைய எச்சரிப்பு எப்படி இருக்கு? நாம் இவைகளை முன்னமே அறிந்திருக்கிறபடினாலே நாம் ஜாக்கிரதையா இருந்து அவர்களை கவனத்திலே அவர்களை வைத்து நாம் குறிப்பாக குறிப்பாக ஜெபிக்கும் பொழுது திருப்பிக் கொள்வதற்கு நமக்கு ஏதுவாயிருக்கிறது. கிறிஸ்தவர்கள் விழுந்து போவதற்கு நிச்சயமாக வாய்ப்பு உண்டு. அதை ஒரு தடவை ரட்சிக்கப்பட்டுட்டா அவர்கள் எப்பொழுதும் ரட்சிப்பு நாம நினைத்துக் கொள்ளக்கூடாது. விழுந்து போவதற்கு அதிகமாய் அவர்களுக்கு வாய்ப்பு உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். சங்கீதம் 32:2 32:2 நாம் வாசிக்கலாம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவி கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். அதாவது பாவம் மூடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இதே வசனத்தை ரோமர் 4:7-8 பவுல பொசனன் சொல்லும் பொழுது அதை குறிப்பிட்டு சொல்வதை நாம் கவனிக்க முடியும். ரோமர் 4:7-8 இந்த வசனத்தை அங்கு அவர் கோட் பண்ணுகிறதை பார்க்கலாம். கர்த்தருடைய ரத்தத்தினாலே பாவம் மூடப்பட வேண்டியது அவசியம். எப்படி மூடுது? நாம் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது அந்த பாவம் மூடிப்படுகிறது. அப்போ விழுந்து போனவர்கள், தவறி போனவர்கள், விடுபட்டவர்கள், மீறி போனவர்கள், பின்வாங்கி போனவர்கள், இவர்கள் எல்லாம் நம்ம டார்கெட் பண்ணி கர்த்தருடைய ரத்தத்தினாலே மூடப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் அதை கவனிக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய டார்கெட் அப்படிப்பட்ட ஒரு ஜபமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஊக்கமாக நாம் செய்யும் பொழுது டெய்லி நம்ம ஏதோ டெய்லி எல்லா ஜெபத்திலும் இல்லை. காலையில ஜெபிக்கும் பொழுது ஒரு செக்டார், மத்தியானம் ஜெபிக்கும் பொழுது ஒரு செக்டார், நைட்டு ஜெபிக்கும் பொழுது ஒரு செக்டார், அப்படி நம்ம பிரித்து வைத்துக் கொள்ளும் பொழுது நம்ம அதை கவனமாக ஜெபிப்பதற்கு பிரயோஜனமா இருக்கும். ஒரே வாய்ப்பாட்டை இப்ப பாரு பாடாம காலையில ஒரு டீம் அல்லது ஒரு நோக்கம், மத்தியானம் ஒரு டீம் அல்லது ஒரு நோக்கம், நைட்டு ஜெபம் பண்ணும் பொழுது அது ஒரு நோக்கம். இப்படி ஒவ்வொரு ஒரு செக்ஷனை நாம வைத்துக் கொள்ளும் பொழுது அதை கவனமாக ஊக்கத்தோடு அதை டார்கெட் பண்ணி ஞானமாக நாம் தேவனுடைய சமூகத்திலே அதை ஒப்புக் கொடுப்பதற்கு பிரயோஜனமாக இருக்கும். கடைசி ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யூதாவின் புஸ்தகம் 22வது வசனம் வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு முதல் பக்கம் 300 நீங்கள் பகுத்து அறிவு உள்ளவர்களாயிருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்னியிலிருந்து இழுத்து விட்டு பயத்தோடே ரட்சித்து மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள். பயத்தோடு நாம் அவர்களை ரட்சிப்பதற்கு நம்ம தேவன் வைத்திருக்கிறார். ஒவ்வொருவரும் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த கடமை அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இழந்து போயிருவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ரட்சிப்பை இழந்தவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ரட்சிக்கப்படுகிறவர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் ரட்சிப்பை இழந்தவர்களை நாம் ஜெபிக்கும் பொழுது அது மிக நமக்கு அதிக பலனை கொடுக்கிறதா இருக்கிறது. தேவன் நாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக.